மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான பழப்பு வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கள்ளப்பருப்பை 3 மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் கழிச்சு தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கள்ளப்பருப்பை மிக்சியில 2 பேட்சா போட்டு எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி கொஞ்சம் கள்ளப்பருப்பு, 1 வரமிளகாய், கொஞ்சமா பட்டை, கொஞ்சமா சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரை கொரன்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மீதம் இருக்க கள்ளப்பருப்பையும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வடைக்கு தேவையான பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த வாழ்ப்பு பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வச்சுருக்கோங்க. அல்சருக்கெலாம் வந்து பெஸ்ட்டு மெடிசனுங்க. விட்டமின் ஏ நிறைய இருக்கிறவாச்சு. கண் பார்வைக்கு நல்லதுங்க. இதில் ஒரு நாக்கும் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வாழைப்பூவை மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. அரைச்ச வாழைப்பூவை பருப்பு கூட சேருங்க. இது கூட 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுதியும் இதில் சேருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவு தாங்க, வடை மாவு ரெடி. சரி வாங்க, இதை ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சிருக்கணுங்க, இல்லைனா நிறைய எண்ணெய் குடிக்கும். வடை மாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா வடை அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இதை அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க. வடையை போட்ட உடனே திருப்பக்கூடாதுங்க, வடை உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. வடை போட்ட உடனே சிம்மில் வச்சுடுங்க, இல்லைனா வெளியெல்லாம் வந்து வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். இதுதாங்க பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வடையை வந்து எடுத்துடுங்க. பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த வாழைப்பூவை நீங்கள் வடையாவோ இல்லை பொரியலாவையோ வாரத்துக்கு 1 முறை கண்டிப்பாக எடுக்கணுங்க. சரி மக்களே, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.